ரேகா, இப்போ உங்களுடைய பார்வை இதில் எப்படி இருக்குது? இவங்க சொன்ன 2016 பிறகு வந்து அதிகமாக இருக்குது இந்த பாலியல் வன்கொடுமைகள் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும்? பாரதியினுடைய 100 நினைவு நாளில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது, பெண்களுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சின்னு சொல்லி பேசியிருந்தோம்னா சந்தோஷப்பட்டிருப்போம். பெண்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல, அவங்க இன்னும் நேர்மையாக தைரியத்தோடு வெளியே நடக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேவலமான அவலமான விஷயத்தை இன்றைக்கும் சமூகத்தில் 100 கழிச்சும் பேசிகிட்ருக்கோங்கிறது ஒரு காலத்தினுடைய மிகப்பெரிய கொடுமை. ஏட்டு சுரக்காய் சாம்பார் வைக்க உதவாதுங்கிற மாதிரி தான் சட்டங்கள் வந்து எவ்வளோ கிலோ கோதுமை வாங்கினாலும் எவ்வளோ கிலோ அரிசி வாங்கி போட்டாலுமே அதை வந்து அந்த ஓட்டையே மூடவே முடியாது. ரெண்டாவது, இன்னைக்கு இங்கே நடக்கக்கூடிய எல்லாவித ரேப், 3 கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 88 கிழவி வரைக்குமே இங்கே ரேப்பிங் நடக்குது. 1947 நமக்கு சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி காந்தியடிகளினுடைய புகைப்படங்கள் பாருங்கள், அவர்களோடு பயணித்த பெண்களினுடைய புகைப்படங்கள் பாருங்கள், ஆடை ஒரு பெரிய சுதந்திரமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அம்மணமாய் கிடப்பவனுக்கும் சரி, அம்மணமாய் இல்லாமல் ஆடைகளோடு இருப்பவனுக்கும் சரி, வெறிநாய் வந்து எந்த வீட்டில் வந்து யாரை கடிக்கும்லாம் தெரியாது. இன்றைக்கி இருக்கிற போதைப் பொருட்களினுடைய பழக்க வழக்கங்கள், எந்த பிரச்சனை வந்தாலும் சரிங்க, 3 குழந்தைய ஒருத்தன் ரேப் பண்ணாலும் சரி, 50 ஒரு பொம்பளைய ரேப் பண்ணாலும் சரி, 80 பாட்டியை ரேப் பண்ணாலும் சரி, அதற்கு பின்னாடி ஒரு அரசியல்வாதி எழுந்திருச்சு நிற்கிறான். இன்றைக்கி நம்ம ஊடகங்களில் தொடர்ந்து இந்த விஷயத்தை பற்றி நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். பல விதமான பல வயது உட்பட்ட பெண்களை பற்றியான ரேப்பிங் கேஸஸை நான் தொடர்ந்து பேசுகிறேன். ஆனால் ஒரு ரேப்பிங் கேஸ் இன்றைக்கி வந்து இவ்வளோ சூடாக பேசுவோம், ஆக்ரோஷமாக பேசுவோம், இங்கே இருக்கிற 4 அடிச்சுக்குவோம், நம்ம பெரிய புரட்சியோடு பேசுவோம், ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு ஏடிஎம்கேக்காரன் இருக்கான், ஒரு பிஜேபிக்காரன் இருக்கான், ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற யாரோ ஒரு கட்சிக்காரங்க அதுக்கு பின்னாடி இருக்காங்க. யாரும் எனக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறது எந்த ரீதியில் சொல்றீங்க? இல்லை இல்லை, இன்னைக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து கேஸ் கொடுத்துச்சு, எனக்கு ஒருத்தர் ஒரு ஸ்கூல் வாத்தியார் ரேப்பிங் பண்ணினாரு, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி அதுக்காக என்னை உட்பட நிறைய பெண்கள் தமிழகத்தில் குரல் கொடுத்தாங்க. அது ஒரு பள்ளி குழந்தை, அதனோட பேரண்ட்ஸ் வந்து கொடுக்கல, அதை எவ்வளோ பெரிய அரசியலாக கொண்டு போனாங்க தெரியுமா? அந்த பள்ளி பிஜேபியினுடைய சொந்தக்காரர் பள்ளினாங்க, அந்த ஆசிரியர் திமுகவினுடைய சொந்தக்காரருன்னாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்கல, அந்த குழந்தை பார்த்தது உண்மை, துன்புறுத்தப்பட்டது உண்மை. இப்போ இந்த கேஸ் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, கோர்ட்டில் இருக்குது. அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகி அந்த குழந்தை பாட்டி ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த கேஸோட ஒரு இது வந்து ஒரு தனி நபர், தனி அமைப்பு, தனி பள்ளி அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு பின்னாடி நம்ம ஏன் வந்து ஒரு அரசியல் தனி பள்ளி, தனி கட்சி, தனி நபர்ங்கிறது உங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது என்னோட குழந்தை மாதிரி. ரேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூக செயல்பாட்டாளராக நான் என்ன பார்க்கறேன்னா, உங்களுக்கு நடந்தாலும் அது ரேப்பு தான், எனக்கு நடந்தாலும் அது ரேப்பு தான். இவங்க அப்போ சொல்லச்சா ஒரு பின்னாடி ஒரு பிஜேபிக்காரர் இருப்பார், ஒரு அண்ணா டிஎம்கே இருப்பாருங்க, ஏன் டிஎம்கே சொல்லுவீங்க? உங்களுக்கு காது கேட்காது, நான் சொல்லல, நீங்க அது காது ரெக்கார்டிங் போட்டு பார்த்தா தெரியும், பார்க்கறவங்களுக்கும் தெரிஞ்சு பாருங்களேன். எனக்கு எந்த கட்சிக்காரங்க அப்போ அதை சொல்லியிருக்கணும். ஆட்சியில் இல்லாத பிஜேபி எங்க சொல்றீங்க, அண்ணா டிஎம்கே ஆட்சியில் இல்லாதவங்க உங்களுக்கு பயம், அதனால சொல்லல. உங்களுடைய வயதுக்கு நான் மரியாதை கொடுக்கற திமுகக்காரர்கள், பிஜேபிக்காரர்கள், நான் எல்லா கட்சிக்காரங்களையும் தான் சொல்றேன். எனக்கு எந்த கட்சி பிஜேபி ஆபீஸ்ல தான் விசாகா கமிட்டி, அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, தலைவரே தான் சொல்றாரு. இங்க வந்து ஒரு குழந்தை அல்லது ஒரு பெண் பாதிக்கப்படுகிறாள்னா அந்த பாதிப்புக்கான தேவை என்ன அப்படிங்கறது நம்ம எடுத்து முன்வைக்கணுமே ஒழிய, அந்த குழந்தை இப்ப பாருங்க, நீங்க வந்து யாருக்கோ ஒருத்தர் குரல் கொடுக்குறீங்க, அந்த குரல் கொடுக்காதீங்க. இங்க உயிருக்கான குரல் இல்லை, கட்சிக்கான குரல் இருக்கு. அந்த உயிருக்கு எந்த கட்சிக்காரனும் பணம் கொடுக்க மாட்டான், அவங்க பெற்றவங்களுக்கு இன்னொரு குழந்தைய பெற்று கொடுக்க மாட்டாங்க. எனக்கு எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எந்த விதமான குற்றங்கள் இங்க நடந்தாலும் ஆட்சியாளர்கள் உள்ள வரக்கூடாது, அரசாங்கத்தினுடைய சட்டங்கள் உடனடியாக்கப்பட வேண்டும், நீதிபதி ஆட்சியாளர்களுக்கு இன்னும் பச்சையா சொல்ல போனா ஒத்துழைக்க கூடாது. அப்படியெல்லாம் இருந்தா மட்டும்தான் நடக்குமே ஒழிய, இல்லைன்னா நம்ம தான் கூந்தலை பிடிச்சிக்கிட்டு ஆடிட்டு இருக்கணும். ஆட்சி ரேகா, இப்போ அந்த ரீதியில் நம்ம பார்க்கும்போது இந்த அரசியல் இதையெல்லாம் தாண்டி பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அது வந்து தலித், சிறுபான்மை இனம், இப்படி நம்ம எதையுமே பிரித்து பார்க்க வேண்டாம். நமக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரே அடையாளம் வந்து அந்த பெண் அப்படிங்கிறது. அதற்காகவே தான் அவள் வந்து தாக்கப்படுகிறாள், அவர் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறாள். இப்போது அடுத்த கட்டமாக இதுக்கான இப்போ வந்து புகார்கள் கொடுக்கறது, இதில் எல்லாம் இன்னமும் வந்து தயக்கம் இருக்க தான் செய்யுது. இப்போ 46% அதிகரிச்சிருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க அப்படின்னு தேசிய மகளிர் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க. இதை தாண்டி இன்னும் அதிக அளவு வர்றதுக்கு என்னென்னலாம் தடையாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னோட பார்வையில் நான் என்னோட 2 வச்சு பார்க்குறது, இங்கே ஆண் பெண் அப்படிங்கிறதுல என்னோட பொறுத்த வரைக்கும் உயிர் தான். பூனை செத்தாலும் உயிர் தான், நாய் செத்தாலும் உயிர் தான், பெண் செத்தாலும் உயிர் தான், ஆண் செத்தாலும் உயிர் தான். நான் எப்போவுமே உயிர்களுக்காக தான் இங்கே குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.
ஆண்கள் வந்து வன்கொடுமை செய்து கொலை செய்யப்படுகிறாங்களா அப்படின்னு கேட்டால் 10% அது வெளியே தெரியறதில்ல. ஆனால் பெண்கள் வந்து முத்தம் கொடுக்கறதுல ஆரம்பித்து தன்னுடைய முழு உடலையும் அவங்க வந்து ஒவ்வொரு ஆண்களுமே அபகரித்து இங்கே கொலை செய்யப்படுறாங்க. அவர்களுடைய தேவைகள் முடிஞ்சதுக்கப்புறம் அதை ரொம்ப காகிதத்தை விட மோசமாக கசக்கி போடுறாங்க. எனக்கு இப்படி ஒரு பஸ்ஸில் ஒருத்தன் என் மேலே கை வச்சா நான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போனால் அங்கே எனக்கு பாதுகாப்பு கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க எந்த கேஸுமே நம்மளை எடுக்கலை, நான் கோர்ட்டுக்கு போனால் அங்கே எனக்கு பாதுகாப்பு கிடையாது. இப்போ என்னென்னா, நான் அலைஞ்சு அலைஞ்சு ஒரு 6 மாதம் அலைஞ்சு இதில் ஒன்றுமே இல்லைன்னு ஆகும்போது நான் பின்னோக்கி வந்துடுறேன். ரெண்டாவது ஒருத்த என் கையை பிடிச்சி இழுக்கும்போது அங்கே போய் பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி எனக்குள்ளே நான் அதை கட்டுப்படுத்திக்கிறேன். டிப்ரெஷனில் பைத்தியமான பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கேஸ் சைலேந்திரபாபு கோயம்புத்தூரில் நடந்த ரித்திகன் முஷ்வான் கேஸில் தான் ரேப் செய்யப்பட்ட போது உடனடியாக அவங்களுக்கு வந்து என்கவுண்டர் பண்ணார். அந்த மாதிரி யாருன்னு பார்க்கக்கூடாது, எந்த ஆட்கள்னு பார்க்கக்கூடாது, எந்த இனத்தை சேர்ந்தவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க பார்க்க, ஒரு உயிருக்கு எந்த விதத்தில் ஆபத்து நடந்தாலும், அது ஒருவனால் நடந்தாலும் சரி 1000 பேரால் நடந்தாலும் சரி, கண்ணை மூடி உடனடியாக சுட்டு தள்ளணும். என்கவுண்டர் அப்படிங்கிறது வந்து அது வந்து சரியான தீர்வா இருக்குமா? சரியான தீர்வு இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர் ஆர் கால் டாக்ஸி டிரைவர் அவன் எத்தனை குழந்தைங்களுக்கு, அந்த குழந்தைங்களுக்கு வாய் தெரியாது, அந்த குழந்தைங்க நம்ம கிட்ட சொல்லக்கூடிய வயசு கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல கோயம்புத்தூர்ல நான் ரிப்போர்ட்டரா இருக்கேன், நான் அந்த குழந்தைங்களோட உடலை பார்த்துருக்கேன், அந்த பேரண்ட்ஸோட வழியை நான் தெரிஞ்சிருக்கேன். அந்த என்கவுண்டர்ங்கிறது தப்பு, ஆனா தூக்கு தண்டனை கொடுங்க. இல்லைன்னா அவன் இன்னும் 10 பேர் அவனுக்கு பைத்தியம், அவனுக்கு பாக்குற பொண்ணெல்லாம் வந்து டிரஸ் இல்லாம தான் தெரியும், பாக்குற பொண்ணெல்லாம் வெறி நாய் மாதிரி கடிச்சு குதறுவான். அப்ப எத்தனை உயிர்கள், அதுல என்னோட குழந்தையோ உங்க குழந்தை இருக்காதுன்னு என்ன நிச்சயம்? யாரோட குழந்தையோ போனா அது உயிர், என்னோட குழந்தை போனா என் மகன் சொல்லக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் எந்த விதமான இதுவுமே இல்லாம உடனடியாக தூக்கு தண்டனை கொடுக்கணும். அல்லது சட்டத்துக்கு முன்னாடியெல்லாம் போய் நின்னா சட்டம் எவ்வளோ பெரிய ஓட்டையெல்லாம் இல்லைங்க, அது பெரிய கடல், அதெல்லாம் அடைக்கவே முடியாது. எனக்கு சட்டத்தின் மேல் நம்பிக்கை இல்லை, காவல்துறையினர் மீது நம்பிக்கை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் எனக்கு ஒரு பிரச்சனை நடந்தால் முதல்ல பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லணும், பேரண்ட்ஸ் அவனுக்கு தெரிஞ்சுன்னா உடனடியே அவங்களே கொல்லட்டும், அதுக்கப்புறம் அவங்க ஜெயிலில் போயிட்டு அதுக்கப்புறம் சட்டம். அது வந்து சரியான முறையா இருக்கு. ஜனநாயக நாட்டில் இப்போ ஆளாளுக்கு இந்த மாதிரி வந்து கொல்லணும் அப்படின்னு கையில எடுத்துட்டா அப்படி அது வந்து நாடா சுடுகாடா அப்படிங்கிற கேள்வி வந்துடும் இல்லையா? ஏன்னா எல்லாருக்கும் எல்லா குற்றங்கள் எல்லாத்துலயுமே வந்து மாட்டிருப்பாங்க. எல்லா குற்றங்களுக்கும் நம்ம தலையாட்டிட்டும் தலையசிச்சிட்டும் போறதுனால மட்டும்தான் நான் சொல்றது, 10 கேஸ்ல ஒரு கேஸுக்கு நீ தூக்கு தண்டனை கொடுத்தா அடுத்து 11வது கேஸ் இங்க வராது. நம்ம பொள்ளாச்சி கேஸா இருக்கட்டும், கோயம்புத்தூர் கேஸா இருக்கட்டும், டெல்லி கேஸா இருக்கட்டும், யூபி கேஸா இருக்கட்டும், 28 வருஷம் கழிச்சு கேரளால நடந்த அந்த சிஸ்டருக்கு நடந்த பிரச்சனை என்னன்னு 28 வருஷம் கழிச்சு அந்த அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்னங்க? அதுக்கப்புறம் கேஸுக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறாங்க, தண்டனை கொடுத்துருக்காங்க. அந்த தண்டனை வாங்கக்கூடிய ஃபாதரோட வயசாச்சு 60-70 மேல, அந்த ஆளுக்கு நீ தண்டனை கிடைச்சா என்ன, கிடைக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த உயிரினுடைய அடக்கம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். தூக்கு தண்டனை கொடுங்க, அல்லது அவனுக்கு வெளியவே வர முடியாத தண்டனை கொடுங்க. அதை விட்டுட்டு அதுக்கு ஒரு கட்சிக்காரன் வந்து, அதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி வந்து, அதுக்கு ஒரு அரசியல்வாதி வந்து, அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறுத்தி அவனை உள்ள வச்சிங்கன்னா அவனுக்கு இன்னொரு 10 நாள் கழிச்சு வெறி பிடிக்கும். அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்குதா? எல்லா இடத்துக்கும் ஒரு துறையில இதுல வரணும். இப்ப நீங்க சொல்றீங்க, ஒரு அரசியல் அதிகாரத்துல இருக்கும் போதுதான் வந்து நம்மளால மத்த எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க, அதுக்கு வர்றதுக்கே அங்க தடை இருக்குதா? நீங்க ரேகா சொல்லுங்க. இல்ல அதாங்க, இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு ஆங்கராவோ ஒரு ஆர்டிஸ்டாவோ நான் ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக ஒரு புகைப்படம் போட்டு அதுல ஒரு கமெண்ட்ஸ் வருது இல்லையா, முதல்ல அதுக்கெல்லாம் பெண்கள் பயப்படக்கூடாது. நீ அரசியல்வாதியா நீ வர அப்படின்னு சொன்னோம்னா நீ யார வச்சிருக்க தெரியுமா, நீ யாரோட ஆள் தெரியுமா, நீ எதுக்காக இங்க வந்தேன்னு தெரியுமா? உண்மையாகவே சொல்கிறேன், அரசியலுக்கு எதுக்காக வந்தாலும் சரி, ஒரு பெண் வந்தாலும் ஆண் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை பெண்ணாக எனக்கும் வேண்டும், இந்த சமுதாயத்துக்கும் வேண்டும். ரெண்டாவது, ஒரு பெண்ணை வந்து நீங்கள் டச் பண்ணி அல்லது ரேப் பண்ணி கை ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் வரக்கூடிய கமெண்ட்ஸ் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணக்கூடிய நிலைமையில் அதில் தப்பிச்சு வர கவுன்சிலர்ஸ்
நாங்கள் மீட் பண்ணுறோம். ஏன்னா இந்த கமெண்ட்ஸ் வந்துச்சு மேடம், என்னை இந்த மாதிரி ஒரு விபச்சாரின்னு போடுறா, இந்த மாதிரி ஃபோட்டோ போடுறா, நீ வந்து நைட்டு வருவியான்னு கேட்குறா. இந்த மாதிரியான வார்த்தைகள் கூட மிகப்பெரிய கொலைக்கான ஒரு பிரச்சனைக்குள்ள காரணம் தான். எப்படி அரசியலுக்கு வர முடியும்? நமக்குள்ள பயமாக இருக்குது. வீட்டுக்கு போனால் என்ன பேசுவாங்கன்னு தெரியல. வீட்டுக்குள்ளே இருக்கிற அம்மா அப்பா என்ன, முதல்ல அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி எத்தனை பெண்கள் வீட்டுக்குள்ளே பேசுகிறாங்க. அம்மா எனக்கு இந்த மாமா என்னை இங்கே டச் பண்ணாருன்னு எந்த குழந்தை வீட்டில் போய் சொல்லுது? அதற்கான சுதந்திரம் நம்ம வீடுகளுக்குள்ளே அப்பா அம்மாக்களுக்குள்ளே இல்லை. ஏன்னா அப்பா அம்மாக்களே இன்றைக்கு பிரிஞ்சிருக்கும் போது அந்த குழந்தை எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. அந்த குழந்தை நடுத்தருக்கு வந்து சொல்லும் போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாதுகாவலரா இல்ல, அங்கேயும் புழுக்களா தான் இருக்காங்க. இதை யாருடா இங்க இருந்து புழு அண்டிட்டு போலான்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வட்டம் போட்டு வட்டம் போட்டு உலக மிகப்பெரிய இடத்துல போனா மேல் இடத்துல இருக்கிறவங்களே ரொம்ப மோசமா இருக்கும் போது எங்கேயுமே பாதுகாப்பாக சூழ்நிலை இல்லை. அப்புறம் எப்படி அரசியலுக்கு வருது? இன்றைக்கு அரசியலில் இருக்கக்கூடிய பெண்கள் ஐந்து பேரோட பேரை நான் சொல்ல விரும்பல, அந்த ஐந்து பேருடைய பின்புலங்களை எடுத்து பாருங்க. அந்த ஐந்து பேர் மட்டும்தான் இங்க குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, வேற யாராலும் குரல் கொடுக்க முடியல. அவங்க வரதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? அவங்க இன்னைக்கு போராடக்கூடிய விஷயங்கள் அல்லது அவங்க இன்னைக்கு சமூகத்தில் எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்களை எத்தனை பேர், எத்தனை சதவீத மக்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்க இல்லையே? அவங்களுக்கே எதிர்குரல் பேசுறாங்க, நீ யார் தெரியுமா அப்படின்னு. அப்படி இருக்கும்போது சாதாரணமான அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய படிப்பறிவு இல்லாத குடும்பங்கள்ல இருந்து, வசதி வாய்ப்பு இல்லாத குடும்பங்கள்ல இருந்து எப்படி பெண்கள் அரசியலுக்கு வரத வீட்டை விட்டு வெளியே வரதுக்கே விட மாட்டேங்கிறாங்களே? 6 மணிக்கு மேல நீ வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போனா வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வரணுங்கிறதே ஒரு பெரிய வரையறுக்கப்பட சட்டமா இருக்குது. இங்க 12 மணிக்கு நடந்து போனா சுதந்திரம் நாங்க, அதெல்லாம் இனி எந்த காலத்துல வரும்னே தெரியல. அது என்னன்னா ஒழுக்கத்தை தாண்டி ஆடைகளை தாண்டி இதெல்லாம் 1947 நம்மளாம் பேசி முடிச்சாச்சு. பெண்களை முதலில் வெளியே அனுப்ப வேண்டும், பெண்கள் யார் எதை சொன்னாலும் காதில் கேட்காத அளவுக்கு அதை கொண்டு வரணும், அரசியல்ல வீட்டில் இருக்கிற 2 பெண்கள் இருந்தால் 2 பேருமே குதிக்கணும், ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை, மிகப்பெரிய இடத்துக்கு வரணும்.